ரெண்டு பேரும் ஒண்ணும் கிடையாது. எப்படி சாப்பிட்டு ரெண்டு போன் எடுத்து அப்படி லைட்டா உறிஞ்சி பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். சரி, இதை நான் அப்படியே போட்டுறேன். ஆல்ரெடி ஸ்கின் இருந்தா நீங்க முன்னாடி சொல்லணும். சரி, நான் எடுத்து ஊத்துறேன். போன் தனியாகவும் ஸ்கின் தனியாக ஊத்துறேன். இது எடுக்க முடியாதுன்னா இல்ல, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா டோட்டலாவே எடுத்து ஒரு ஒரு வீடியோ கஸ்டமர் வந்து வருத்தப்படுற அளவுக்கு மீன் என்ன அப்புறம் மீன் வெட்டுறதே பார்க்க முடியலையேன்னு ஒரு வருத்தப்படுற அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. நீங்க மூணு பேர் லைனா நிக்கிறீங்களா? அந்த பக்கம் யாரும் என்ன தெரிஞ்சு வேண்டாரா? அந்த அம்மா மீன் வீடியோ போட்டுட்டாங்கன்னு வச்சுக்க, அது ஒரு மீன் டிக்கெட் போட்டு அப்போ சொல்லியிருப்பாங்க. அவங்க என் மூஞ்சியை பார்க்க முடியல அவங்களால. ஆயிரத்துல போடலாம், போடுங்க. வெறும் தலைய இந்த மீன் தலைய அஞ்சு தலை போட்டு 500-600 போகுது. வெறும் தலைய மீன் வந்து எக்ஸ்போர்ட் மீன். என்ன பண்ணலாமா? கடை போட்டு தம்பி ரத்னா வரும்னா நம்ம காலையிலேயே பாத்துக்கணும். ஐயா போய் பிடிங்க, கிலோமீட்டருக்கு மேல
மணி 7 மணிக்கு ஸ்கூல் விடுறானுங்க. நைட்டு டியூஷன் போகுது முடிச்சு என்னையும் கீழே மேலே பார்க்குதுங்க. அவன் ஸ்கூலில் போய் கேட்குறேன், ஏங்க பண்ணா நீங்கள் ஏங்க டியூஷன் அனுப்புறீங்க கேட்குறான். ஸ்கூலில் 10th அவன் ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லிட்டு 7 மணிக்கு அனுப்புறான் நைட்டு. எப்போ அனுப்பி எப்போ டியூஷன் போய் எப்போ திரும்ப வருது நைட்டு 10:10 டியூஷன் போயிட்டு வரும்போது நம்மளுக்கே தெரிஞ்சு குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருன்னு. அவன் அவன் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. எத்தனை மணி 24 hours ஸ்கூல்லையே உட்காந்துக்க முடியும். மணி 8 மணிக்கு போகிற பசங்க லஞ்ச் முடிச்சுட்டு கரெக்டாக அப்படி ஆயிடுச்சு. அப்படி ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் ரேங்க் போடணும். குழந்தைங்க இல்லை பாதி ஓகேவா? போட்டு லேபர் கீழே வாங்க. இவ்வளோதான் வெயிட்டிங். குடுவா பின்னாடி இந்த மாதிரி ஒரு நிமிஷம் முடியல. தெளிவா மேல தூங்க மேல மேல ஆயிட்டு அஞ்சு வேற எந்த மீன் தள்ளி விட்டுருவா உடஞ்சு வேணா காசு வாங்க இருக்கா போடுவோம் தனியா போடுவாங்க. ஒரு அஞ்சாறு திங்க எடுத்துங்க குழம்புக்கு. வீட்டுக்கு மத்த ஏதோ வாங்கி போறேன் இல்ல குழம்புக்கு அது வந்து எடுத்துக்கிறேன்.